வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், விளக்கு கடையின் விளக்கு பூஜை. இரண்டாவது பூஜை வந்து ரொம்ப வெற்றிகரமாக காஞ்சிபுரம் மாவட்டம் திம்மராஜன் பேட்டையில் இருக்கக்கூடிய ராமலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் அவ்வளோ அழகாக நடந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அது கிராமம், நல்ல ஒரு கிராமம். அந்த மக்கள் அத்தனை பேரும் வந்திருந்து நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து அவ்வளோ நிறைவாக அந்த பூஜை நடந்தது. அந்த பூஜையை பற்றின பதிவு தான் இது. திம்மராஜன் பேட்டையில் நம்ம ராமலிங்கேஸ்வரர் திருக்கோவில் பற்றி சொன்ன உடனே நிறைய பேருக்கு அந்த கோவில் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வட ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ராமேஸ்வரத்துக்கு இணையான கோவில். இது நம்ம அந்த பதிவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து ஆடி மாத கடைசி வெள்ளியிலையாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது ஆவணியாகி புரட்டாசி மாதம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது ஏன் இப்படி தள்ளி போயிடுச்சு, இவ்வளோ தூரம் தள்ளி போச்சே அப்படின்னு நினச்சா, அந்த கோவிலே புரட்டாசி மாதத்துக்கு தான் விசேஷம். புரட்டாசி மாதம் வரக்கூடிய அந்த மகாலயபட்ச அமாவாசை, அந்த அமாவாசை வந்து அவ்வளோ விசேஷம் அந்த கோவிலில். ராமேஸ்வரத்துக்கு போக முடியாதவங்க அங்கே போய் பித்திருக்கடனுக்காக போய் அந்த தர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்களாம். அது அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு கோவிலில் கரெக்டாக மகாலயபட்சம் ஆரம்பித்து அந்த நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர்கிட்ட உட்காந்து ஒரு பூஜை பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு, அந்த பாக்கியம். இது வந்து நீ எங்கேயும் நீயா எடுத்து வரமாட்டே, இப்படி ஒன்று வச்சா தான் வருவேன்னு என்னையே சாமி கும்பிட்டதான் நான் உணர்ந்தேன். நான் சொல்கிறேன், நம்ம பூஜைன்னு வச்சதுனால அங்கே யாருக்கெல்லாம் அந்த குடுப்பினம் இருக்கோ அவங்க எல்லாரும் வந்து உட்காந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பூஜை. என்னென்னா அந்த அம்பாளுக்கு, சுவாமிக்கு எல்லாம் வந்து, அந்த சுவாமி எங்கேயோ இருக்கார், அங்கே எங்கேயோ இருக்கார். நம்ம ஒரே ஒரு ஃபோன் கால், அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்து அன்னைக்கு நம்ம சொன்னதோடு சரி, அவ்வளோ அழகாக அது என்னவோ தோணுச்சு. சாமிக்கு, அம்பாளுக்கு, உற்சவருக்கு எல்லாத்துக்குமே வந்து சாத்துப்படி மாலை வாங்கி கொடுத்து அவ்வளோ அழகாக அதுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்து நம்ம இவங்க என்கேஎஸ் ஃபேமிலி தான் வந்து அழகாக பண்ணி கொடுத்தாங்க. காஞ்சிபுரத்தில் அவங்க பூ வந்து அவ்வளோ அழகாக அந்த அவங்க என்ன மாதிரி நீ கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்க்குறது. இந்த காஞ்சிபுரம் மாலை கட்டுன்றதே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவங்க பையனும் கூடவே இருந்து அந்த அலங்காரத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி அந்த பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. அந்த அம்பாள் அலங்காரமாக இருக்கட்டும், அது மாதிரி விளக்கு அலங்காரம் பண்ணதாக இருக்கட்டும். போன வாட்டி விளக்குக்கெல்லாம் நாங்கள் புடவை வேஷ்டியெல்லாம் கட்டியிருந்தோம். இந்த வாட்டி அந்த விளக்கை பார்த்த உடனே எனக்கு இதை அதெல்லாம் கட்டி அதை மறைக்க வேணாமே, இது ரொம்ப அழகாக இருக்கேன்னு தோணுச்சு. அது முதல்லிருந்தே தோணிக்கிட்டு இருந்தது. அது மாதிரி எங்களுக்கு அதை கட்டக்கூடிய நேரம் இல்லாததுனால அழகாக அதுக்கு மாலை மட்டும் போட்டோம். அம்பாள் நடுவில் பர்வத வர்த்தினி, மலை வளர்க்காதலின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாள் உற்சவர் அவ்வளோ அழகாக நடுவில் உட்கார்ந்தாங்க. ரெண்டு பக்கமும் பெரிய குத்துவிளக்கு அம்பாளுக்கு ஒளி ஏற்றுற விதமாக, பக்கத்தில் கீழே நான் பூஜை பண்ண அந்த விளக்கு, அந்த விளக்குக்கும் அவ்வளோ அலங்காரம், சாத்துப்படி மாலை சாத்தி அதுக்கு புடவை கட்டி அவ்வளோ அழகாக தீப லக்ஷ்மியாகவே அவங்கள அலங்காரம் பண்ணியிருந்தோம். பக்கத்துலேயே நம்ம வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன் கொண்டு போகணும் அப்படின்றது திடீர்னு தோணின ஒரு எண்ணம் தான். அது மாதிரி போன விளக்கு பூஜைக்கெல்லாம் நாங்கள் வந்து லக்ஷ்மி காயின் தான் கொடுத்துருந்தோம், லக்ஷ்மி குபேர காயின் தான் கொடுத்துருந்தோம். இந்த வாட்டி என்னவோ தெரில, இல்லை எல்லாருக்கும் வாராகி காயின் கொடுக்கலாம், நம்ம அம்மா அங்கே வர்றா அப்படின்னு தான் தோணுச்சு. கோவில்லையும் அவ்வளோ அழகாக நீங்கள் வாராகி கொண்டு வரீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக, விளக்கு பூஜையோடு வச்சுருந்து நீங்களே கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொண்டு போய் அவளுக்கும் அவ்வளோ அழகாக அன்றைக்கி அபிஷேகம் எல்லாம் முடித்து தான் கொண்டு போயிருந்தோம். கொண்டு போய் அவங்களையும் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி உட்கார வச்சோம். உட்கார வச்சோன்றதை விட அம்பாள் அவளாக வந்து உட்காந்து அவளோட தலைவிக்கான பூஜையை அவ்வளோ அழகாக நடத்தினான்னு சொல்லணும். இதில் பெரிய மிராக்கள் என்ன அப்படின்னா, அந்த ஊரில் அந்த கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தார் எல்லாரையும் முன்னாடியே போய் பார்த்தேன். ஆனால் எல்லாருமே ரொம்ப பெரியவங்க. அதனால் எனக்கு அவங்க கூட திரும்ப பேசக்கூடிய அந்த பாக்கியம் இல்லை. பெரியவங்கன்னா நல்ல வயசானவங்க. அது மாதிரி அந்த கோவில் ஐயரும் அந்த அர்ச்சகரும் இன்னொரு தம்பியும் மட்டும்தான் அங்கே பழக்கம், மற்ற யாருமே அங்கே பழக்கம் இல்லை. ஆனால் இந்த பூஜையை முடித்து வரும்போது அந்த ஊரே சொந்தமான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தது வாராகி அம்மன் தான்.
அவ்வளோ அழகாக நம்ம அம்மா வந்திருக்கா. எப்போதுமே நம்ம அந்த காயினை வந்து நம்ம அந்த தாம்பூல பையோடு போட்டு கொடுத்துருவோம். ஆனால் இந்த வாட்டி என்னவோ தெரில, இது எல்லாமே அன்னைக்கு மத்தியானம் அந்த பூஜை அன்னைக்கு 11 மணிக்கு வந்த உத்தரவு தான். அந்த காயினை வந்து திரும்ப தாம்பூல பையிலிருந்து எடுத்து தனியாக கொடுத்து இந்த விளக்கு பூஜை, அவங்க விளக்கு பூஜைக்கான அர்ச்சனை இது எல்லாம் பாட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே அம்பாளுக்கு அந்த வாரகி காயினை பூஜை பண்ண அத்தனை பேருக்கும் கொடுத்து தனியாக அந்த காயினை கொடுத்து குங்கும அர்ச்சனை 108 வாட்டி சொல்ல வச்சோம். சொல்ல வச்சு அதை சொல்லணுன்றது அன்னைக்கு மத்தியான உத்தரவானது தான். என்ன எங்களுக்குள்ளே ஆச்சரியமாக கேட்டாங்க. ஏன்னா அது முன்னாடியே பிளானில் இருந்திருந்தால் எல்லாருக்கும் அந்த 108 போற்றி என்னன்னு கூட நாங்கள் வந்து கொடுத்துருப்போம், பிரிண்ட் எடுத்து கூட கொடுத்துருப்போம். ஆனால் அது அந்நேரம் முடிவானது அப்படின்றதுனால, அது உத்தரவு மாதிரி வந்ததுனால எல்லார் கையிலையும் கொடுத்து நாங்கள் வந்து அதை சொல்ல சொல்லி அவர் அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் எல்லோரும் ரிப்பீட் பண்ணுறோம், திரும்ப நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி 108 போற்றி அந்த நம்ம வாராகி அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனையாக அந்த காயினுக்கு பண்ணி, அதுக்கப்புறம் அந்த காயினை நீங்கள் இந்த பூஜை பண்ண அத்தனை பேரும் நீங்கள் எங்கே போனாலும் இதை கையோடு எடுத்துகிட்டு போங்க, உங்களுடைய பர்ஸ்லேயே வச்சுருங்கன்னு சொன்னது மக்களுக்கு வந்து உண்மையிலேயே அம்பாளோட அனுகிரகம் இருந்தால் தான் அத்தனை பேரும் அங்கே உட்காந்துருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பூஜையும் நடந்தது. அது வந்து எனக்குமே ரொம்ப மன நிறைவை கொடுத்தது. அதுக்கப்புறம் அங்கே உள்ளது நல்ல சிவன் கோவில் ரொம்ப அழகாக, அதாவது சிவன் கோவில் இருக்குது அப்படின்றத தாண்டி அங்கே உள்ள பெரியவர்கள் அவ்வளோ அழகாக தேவாரம் திருவாசகம் இது எல்லாம் அவ்வளோ அழகாக பஞ்சபுராணம் பாடி அது மாதிரி அன்னைக்கு நமக்கு அத்தனை பேருக்கும் அன்னதானம் நண்பர் பண்ணி கொடுத்தாரு. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நண்பர் அவர் வந்து அன்னைக்கு இரவு அன்னதானம் எல்லாருக்குமே வந்த அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட 400 பேருக்கு வந்து அன்னைக்கு நல்ல ஒரு புலாவ் சாம்பார் சாதம் இதெல்லாம் கொடுத்து திருப்தியாக, ஏன்னா கிளம்புறதே எப்படியும் 8:30 மேலே அப்படின்றதுனால அவங்க சாப்பிட்டு திருப்தியாக போனாங்கன்னா வீட்டுக்கு போனால் பேசாமல் அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு தான் அந்த சாப்பாடுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவ்வளோ அழகாக எல்லோரும் சாப்பிட்டு தான் கிளம்புனாங்க, எல்லாருக்குமே அது ஒரு திருப்தி. அம்பாள் வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து அத்தனை உத்தரவு கொடுக்குறா. நான் குங்கும அர்ச்சனை நடந்துகிட்டே இருக்குது. நம்ம வாராகி அம்பாள் அவ்வளோ பெரிய உத்தரவு, அந்த அர்ச்சகர்கிட்ட கேட்டாக்க தெரியும், அவள் நெத்தியில் இருந்த அந்த பொட்டை அப்படியே கரெக்டாக அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கிறான். வந்து அந்த அர்ச்சனை குங்குமத்திலேயே வந்து விழுந்தது, அவளே வந்து ஆசீர்வாதம் கொடுத்தா. அந்த குங்குமம் இன்னும் வச்சுருக்கேன், அந்த பொட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன் அவளுக்கு சூட்டியிருந்த அந்த இதுவை. அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப அவளுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சோம். அந்த பொட்டு வந்து எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. இத்தனைக்கும் அந்நேரம் அவர் வச்சது தான், அது எப்படி அப்படி வந்து விழுந்ததுன்னு தெரியல. அது மாதிரி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நிறைவாக பேசிகிட்ருக்குறோம். அம்பாள் தலையில் பர்வதவர்த்தினி அம்பாள் தலையில் அப்படியே கிரீடம் மாதிரி மல்லிகைப்பூவை சுற்றிச்சுருந்தேன். அந்த மல்லிகைப்பூ கூட திலகா இவங்க நம்மளுடைய தோழிகள் எல்லாம் வர்றாங்க, சுர்முகி முத்தமிழ் செல்வி இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் பூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பூ வந்தது. ஆனால் ஏதோ ஒரு இதில் எடுத்து அம்பாளுக்கு அதை சூட்டுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். தலையில் அம்பாளுக்கு கிரீடம் மாதிரி அதை சுற்றி இருந்தாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சு இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். அழகாக அப்படியே அந்த அம்பாள் உத்தரவு கொடுக்குற விதமாக அது சரிஞ்சு விழுந்ததாக இருக்கட்டும், அவ்வளோ பெரிய ஆனந்தத்தையும் திருப்தியும் கொடுத்த ஒரு பூஜையாக இருந்தது. இதில் அந்த ஆரத்தி வந்து அவ்வளோ ஃபோட்டோ ரொம்பலாம் எடுக்கலை, அந்த ஒரு ஃபோட்டோவிலையே அம்பாள் குதிரையில் அப்படியே வாராகி அம்பாளுடைய முகமும் தெரிகிற மாதிரி, குதிரையும் தெரியுது அதுக்கு மேலே அவள் வந்த மாதிரி அவளுடைய உருவம், அவளுடைய அந்த முகம் தனியாக தலையில் தலை மட்டும் அப்படியே தலையை தனியாக தெரிகிற மாதிரியான ஒரு உருவம். இது வந்து பார்த்துட்டு எல்லாருமே இதை நாங்கள் கூட கவனிக்கலை, நம்ம அந்த விளக்கு பூஜையோட குரூப்பில் போட்டிருந்தாங்க, அம்மா இந்த தீப ஒளியில் கற்பூர ஆரத்தியில் வாராகி தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் கவனிக்கிறோம் அம்பாள் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக அதில் காட்சி கொடுத்தா. அது மாதிரி அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் அவ்வளவு ஆனந்தம் சந்தோஷம். அடுத்த வருஷமும் நீங்கள் வந்து வருஷம் இதை வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது மாதிரி அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போது பாலாலயம் பண்ண போகிறாங்க. இது பெரிய புண்ணியம்தான், ராமேஸ்வரம் கோவிலில் போய் நம்ம பண்ண முடியுமான்னு தெரியல. உங்களுக்கு அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது கொடுக்கணும், பாலாலயம் பண்ணி இப்போ இந்த திருப்பணி நடக்குது, அந்த திருப்பணிக்கு நீங்கள் வந்து
நடக்க போகுது. அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கடைக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த கோவில் நம்பரை இந்த பதிவுலேயே கூட கொடுத்துட்றோம். நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த கோவிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க. உங்களுக்கும் அந்த சிவ புண்ணியம் கிடைக்கட்டும். அந்த இடமே அமைதியாக இருக்குது. யாராவது வாலஜாபாத்திலேருந்து நம்ம காஞ்சிபுரம் போகிற வழியில் அந்த பக்கமாக போகிறீங்கன்னா திம்மராஜன் பேட்டை ராமலிங்கேஸ்வரர் கோவில்னு போட்டிங்கனாலும் கூகுள் மேப்பில் காட்டுது. நிறையா வந்தவாசியிலருந்து சோளிங்கர்லேருந்து இப்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம விளக்கு கடைக்கு விளக்கு பூஜைன்னு சொன்னோடனே ஒரு சில பேர் 500, 1000, ஒரு அம்மா 2000 ரூபாய் இதெல்லாம் கொடுத்தாங்க. இதை வந்து நீங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று அம்பாளுக்கு எங்களுக்காக வாங்கி கொடுங்க, அது எங்களுடைய பங்காக இருக்கட்டும்னு சொல்லி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஏன்னா இது வந்து நம்ம நடத்துகிறோன்றதை தாண்டி எப்போதுமே அது எந்நேரம் எங்கள் குருஜி சொன்னாரா தெரியாது, உனக்கான பூஜை அது உனக்கு மட்டும் என்றைக்குமே நடக்காது. என்றைக்காக இருந்தாலும் அது பொது பூஜையாக தான் இருக்கும், நீ தனியாக என்றைக்குமே பூஜை பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அவர் என்றைக்கு சொன்னாரோ அன்னைக்கிலேருந்து நாங்கள் பண்ணுற அத்தனையுமே பொதுவான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அம்பாள் அவ்வளோ அழகாக நல்லபடியாக அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. இதே பாக்கியம் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும். விளக்கு கடையின் விளக்கு பூஜை எல்லா மாவட்டத்திலையும் நடக்கணும் அப்படின்றது அம்பாளுடைய உத்தரவாக பார்க்குறேன். அதுக்கான இடவசதி இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்குது அப்படின்னா நீங்களும் தொடர்பு கொண்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். மாதத்துக்கு ஒரு மாவட்டம் அல்லது ஒரு கோவில் வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு உத்தரவாயிருக்கு. அது எந்தெந்த கோவிலுக்கு நாங்கள் போகணும் அப்படின்றதெல்லாம் அம்பாலே சொல்லுவாள். அவளுடைய ஆணைப்படி ஏன்னா இவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் இதையெல்லாம் எப்படி போய் பார்க்குற அப்படின்னு தான் எங்களுடைய சொந்தக்காரங்க பேசும்போது ஆச்சரியமாக கேட்குறாங்க. உனக்கு எப்படித்தான் நேரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலே அது தெரியலை, ஏதேதோ அங்கே இங்கே இங்கேன்னு ஏதேதோ நெளிஞ்சு எப்படியோ அதுக்கான அந்த பாதையும் அந்த நேரமும் எங்களுக்கு அம்பாள் கொடுக்குறா. நல்லபடியாக எல்லாம் நடந்துட்டுருக்கு. அதை மாதிரி யார் யாரை சந்திக்கணும், எந்த ஊர்லெல்லாம் விளக்கு பூஜை நடக்கணும்னு அம்பாள் உத்தரவு இருக்கோ அங்கெல்லாம் நடத்தக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.